சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் டிஷ், புடலங்காய் பொரிச்ச கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காய் பொரிச்ச கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: புடலங்காய் ஒரு கிண்ணம், பாசிப்பருப்பு 50 கிராம், தேங்காய்ப்பூ ஒரு கிண்ணம், பச்சை மிளகாய் 3, உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு அப்புறம் சீரகத்தை போட்டு சிவக்க வறுத்தெடுக்கணும். இப்போ நம்ம அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் பொன்னிறமாக வறுந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கியாச்சு. வதக்குனதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். இது ஆறின உடனே மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கெட்டியான வாணலி எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுக்கணும். இப்போ அதோடையே பாசிப்பருப்பையும் சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விடாமல் வேக வச்சோன்னா கருகி போயிடும். இப்போ இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், புடலங்காவும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், இன்னும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஒன்று சேர்ந்துடும். இப்போ நம்மளோட புடலங்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.